நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கிரெடிட் கார்டுல இருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து மணியை வந்து மூவ் பண்றது, அதாவது உங்களோட பேங்க்ல வந்து பேலன்ஸ் இல்லை பட் உங்ககிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுல இருந்து எப்படி நம்ம பணத்தை வந்து வித்ட்ரா பண்றது அப்படிங்கிற டீட்டெயில் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் ஆப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்பை இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பேடிஎம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை வந்து ஃபுல் கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபுல் கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டிலிருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை மூவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பார்க்கலாம். உங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மணியை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மணியை வந்து மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்மில் போயிட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இதை வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்துட்டு இதை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து பேடிஎம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து மூவ் பண்ணணும் நினைக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 100 ரூபீஸ் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆட் மணி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதர் பேமெண்ட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அதர் பேமெண்ட் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பீம் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் ஒரு 16-digit நம்பர் வந்து உங்கள் கிரெடிட் கார்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த 16-digit நம்பர் வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 16-digit நம்பரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. இது மாதிரி வந்துட்டு நீங்களும் உங்களோட கிரெடிட் கார்டில் உள்ள 16-digit நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி மந்தில் வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டோட எக்ஸ்பைரி மந்த்தை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி இயரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கிரெடிட் கார்டில் ஒரு சிவிவி நம்பர், அதாவது கிரெடிட் கார்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு இப்போ கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க திக்கா, அது அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-digit நம்பர் இருக்கும். அந்த 3-digit நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து உங்களோட கார்டை சேவ் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை டிக்கை வந்து அன்டிக் பண்ணி விட்டுருங்க. உங்களோட கார்டு சேவ் ஆகணும் அப்படின்னா இதில் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு பே நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1-time பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகும். அந்த 1-time பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ஜஸ்ட் ஒரு 1-time பாஸ்வேர்டு மட்டும்தான் ரிசீவ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு 1-time பாஸ்வேர்டு வந்து சென்ட் ஆகிருக்கும். இந்த 1-time பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி சப்மிட் அப்படிங்கிற சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 1-time பாஸ்வேர்டில் தான் உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மற்றபடி உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து வேறு யாரும் வந்துட்டு 1-time பாஸ்வேர்டு இல்லாமல் அமௌண்ட்டை வந்து மூவ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் இந்த 1-time பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு கீழே இருக்கிற சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து மூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த 1-time பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து மூவ் ஆயிரும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மூவ் ஆனதும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதில் இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் மணியை வந்து ஈஸியாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியூ பாஸ்புக் அதில் போய்க்கோங்க. இப்போ உங்களோட பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டிலேருந்து மணியை வந்து உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஸ்டேஜில் இது மாதிரி இருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கார்னரில் ஒரு 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லைனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து மை பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பே வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து சென்ட் மணி டு பேங்க் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பேங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண அக்கௌண்ட் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு, நெக்ஸ்ட்டு அமௌண்ட்டு, டிஸ்கிரிப்ஷன் தேவை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அதாவது சம் ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு மெசேஜை வந்து என்டர் பண்ணிக்கலாம். இதை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு இதை ப்ரொசீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து 3000. அதுக்கு முன்னாடி உங்களோட பேடிஎம்ல ஏதாவது பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 6-digit பாஸ்வேர்டை என்டர் பண்ண சொல்லும். 6-digit பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து 3000. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வந்து சார்ஜபிள் ஆகும். ஸோ அதையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் 1000 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு 1050 ரூபீஸ்க்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் வந்து 1000 ரூபீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாகவே வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டில் இருந்தும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை வந்து இது மூலமாக ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்க முடியாது. நீங்கள் வந்து உங்களோட கேஒய்சியை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை வந்து மூவ் பண்ண முடியும். அப்படி மூவ் பண்ணதுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மணியை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேடிஎம்மை வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. கேஒய்சி அப்டேட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் உங்களுக்கு வந்து காசு இல்லாத பட்சத்தில் உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஈஸியாகவே மணியை வந்துட்டு உங்களோட கிரெடிட் கார்டிலிருந்து ஈஸியாகவே மணியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.